அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தினேஷ்குமார் நான் வந்து கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் கருங்கல்பட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து வரேன் நான் என்னோடய ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் டுவெல்த்து முடித்தேன் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தௌசண்ட் தேர்ட்டின் மார்க்ஸ் வாங்கினேன் வாங்கிட்டு நான் ஒரு குட்டி ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அதே மாதிரி நானும் நீட் கோச்சிங்க்கு போய் ஜாயின் பண்ணேன் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணிட்டு கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட அமௌண்ட்டு பெரிய ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பக்கமாக இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணேன் அப்பா என்ன கேட்டாலும் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ஜாயின் பண்ணேன் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் திருப்பி என்னால் சுத்தமாக முடியாது அப்படின்ட்டு என்னால் எனக்கு அனலைசிஸ் பண்ண முடியும் பயாலஜி எனக்கு நல்லா வந்துச்சு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுத்தமாக வரல அதனால் வெளியே வந்துட்டேன் அது சுத்தமாக முடியல அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இப்போ முடியல அப்படின்னு எதுவுமே அப்பாட்ட டேரெக்டாக சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அம்மாட்ட தான் சொல்லுவேன் அம்மா செமைச்சிட்டாங்க பரவாயில்ல முடியலன்னா உடனே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெளியே வந்தேன் அப்போவே எனக்கு லைட்டாக கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கடுத்து நெய்பர்ஸ் நிறையா நிறையா பேர்கிட்ட கைடன்ஸ் கேட்டப்போ அக்ரி ஜாயின் பண்ணலாம் ஹார்ட்டி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அக்ரியாக ஹார்ட்டியான்னு பார்க்குறப்போ ஹார்ட்டி அப்படின்ட்டு டிசைட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறப்போ கரெக்டாக டொனேஷனில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துச்சு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி டொனேஷனில் ஜாயின் பண்ணுறப்போ இனிமேல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மெரிட்டில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வைராக்கியம் க ரொம்பவே இருந்துச்சு மாதிரி நான் அந்த ஃபஸ்ட் இயர்லேயே ஃபுல்லாக புக்ஸ் வாங்க ஆரம்பித்தேன் என்ன கேட்டாலும் அப்பா வாங்கியிருந்தாங்க இந்த ஒரு வெற்றிக்கு முழு முதற் காரணம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஃபுல்லாக வேலையாக செஞ்சு தோட்டத்து வேலையாக செஞ்சு என் கை இப்போ இவ்வளோ சாஃப்டாக இருக்குது எந்த வேலையும் செய்யாமல் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் அப்போ தான் சுத்தமாக ஒரு துளி கூட எந்த வேலையும் வாங்காமல் தோட்டத்தில் அவ்வளோ வேலை இருக்கும் முருங்கா கல்லு காடு ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்தே உழைச்சி உழைச்சி கால் ஃபுல்லாக வெடிப்பாக தான் இருக்கும் கை ஃபுல்லாக அவ்வளோ ஹார்டாக காப்பு காய்ச்சா அப்படி இருக்கும் அந்தளவுக்கு வேலை செஞ்சு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அம்மா அந்த பேச்சை கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் நான் இந்தளவுக்கு வர முடிஞ்சிச்சு இந்தளவுக்கு படி படிக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் ஆதிபராசக்தி காலேஜில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்போவே எம்எஸ்சி படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸுக்கு புக் வாங்க அக்ரேடேஷன் இல்லை வெளியே வரப்போ கரெக்டாக அக்ரடேஷன் இல்லை அக்ரேடேஷன் இல்லாதனால எம்எஸ்சி கண்டிப்பாக ஐசிஆரில் என்ட்ரன்ஸில் கிளியர் பண்ணி போக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு பட் ஆனால் இருந்தாலும் இந்த ஹோப்பை விடக்கூடாது நம்ம ஒன்று இலக்கை நிர்ணயிச்சிட்டோம் கண்டிப்பாக எம்எஸ்சி எப்படியாவது ஏதாவது ஒரு காலேஜில் அப்ளை பண்ணணுன்னு பிஹெச்யூ போனேன் அங்கேயும் கிடச்சிச்சு பட் ஆனால் லாங்கில் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த தருணத்தில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் கிடச்சிச்சு கடவுளில் வந்து நமக்கு எதுவுமே ஒன்று பாசிட்டிவாக கொடுத்தாருன்னா பக்கத்துலேயே ஒன்று பெரிய நெகட்டிவ் ஒன்று வச்சுருப்பார் அப்போன்னு பார்த்து கோவிட் டைம் கரெக்டாக எயித்து செமஸ்டர் ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் வந்து ரிசல்ட் பெண்டிங்னு வந்துருச்சு பெண்டிங்னு வந்தனால என்னாச்சு ரொம்ப அப்செட் ஆகிட்டான் ஏன்னா டிஎன்ஏயூவில் எல்லாத்துக்குமே தெரியும் டிஎன்ஏவில் ஒன் ஒரு ரிசல்ட் பெண்டிங் அப்படின்னு வந்துச்சுனாலே அது கண்டிப்பாக அது கிளியராக இனிமேல் மூணு மூணு மாதமோ அடுத்து எக்ஸாம் எழுதி அவங்க எப்போ ரிசல்ட் விட்டு அப்படின்ற ஒரு கதை ஆனால் டேரெக்டா என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து சூப்பராக எக்ஸாம் பண்ணியிருந்தேன் அந்த எக்ஸாம் அதனால் டாக்டர் சண்முகம் சுந்தரம் சார் அவரோட கான்டாக்ட் கிடச்சிது டேரெக்டாக அவருக்கு அப்போ சிஓஇ அந்தவர் அவரு தான் இப்போ இல்லை அவர் அவருக்கு டேரெக்டாக கால் பண்ணி சார் இது மாதிரி நான் எக்ஸாம் சூப்பராக பண்ணேன் பக்கத்துலேயே எனக்கு எம்எஸ்சி ரிசல்ட் கையில் இருக்கு பட் ஆனால் எனக்கு இது கிடைக்கல இப்போ எயித் எக்ஸாம் ரிசல்ட் வெளில அதனால் என்னால் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் நான் உனக்காக என்ன ஏற்பாடு வேணாலும் பண்ணித்தரேன்ப்பா ஆனால் நீ ஹோப்பை விடாத நீ அடுத்து மறுபடியும் ரீ எக்ஸாமுக்கு அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரு ரீ எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு காலையில கரெக்டாக ரிசல்ட் வந்துச்சு தேங்க்ஸ் டு ஜிஓஇ சார் அதுக்கப்புறம் என்னோட ஜேர்னி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ்ல கிளியர் பண்ணோம் அப்போ வந்து நாங்கள் ஒரு மூணு பேர் படித்தோம் மூணு பேருமே கிளியர் பண்ணோம் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து மொத்தம் ஒரு பத்து பேர் தான் செலக்ட் ஆனோம் அந்த பத்து பேர்ல மூணு பேரும் ஒருத்தவங்க மொத்தமே நேஷனல் லெவலில் எயிட்டீன் சீட்ஸ் தான் அந்த எயிட்டீன் சீட்ஸ்ல அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பக்கமாக எழுதுனதில்ல நாங்கள் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் படித்தோம் த்ரீ மெம்பர்ஸுமே கிளியர் பண்ணோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் டிஎன்ஏ அந்த ரிசல்ட் பெண்டிங் வந்தப்பவே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அம்மா முன்னாடி இருந்து சொல்லிகிட்ருப்பாங்க பட் ஆனால் கேட்கல ஃபஸ்ட்டு அந்த அந்த எயித்து செமஸ்டர் அந்த பிரேக் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஹியூஜ் தேங்க்ஸ் டு கனிமுருகன் சார் அவரோட வீடியோ பார்த்து தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஜர்னி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஹெச்ஓ வந்துச்சு ஹெச்ஓ வந்து கரெக்டாக நேரோ பார்டரில் போச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் குரூப் டூ வந்துச்சு குரூப் டூ அதுக்கப்புறம் அதுவும் கிளியர் ஆகலை அதுவும் கொஞ்சம் லெந்தி பார்டர் அந்த அளவுக்கு போச்சு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் அதுவும் க்ளியர் ஆகலை அதுக்கப்புறம் நவம்பரில் குரூப் ஒன் வந்துச்சு அதுவும் கிளியர் ஆகலை பட் ஆனால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டே இருந்தேன் எந்த எக்ஸாம் கிளியர் ஆகலைனாலும் உடனே அம்மாட்ட சொல்லுவேன் அம்மா வந்து ஹியூஜ் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தாங்க எங்கள் அம்மா வந்து கடைசி நாலு வருஷத்தில் காலையில் மூன்றரை நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க அஞ்சரைக்குள்ளே எல்லா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சரை மணிலேருந்து ஏழை காலம் வரைக்கும் காலையில் டெய்லியும் முருங்கா ஒடிப்போம் முருங்கா ஒடிச்சிட்டு எட்டு மணிக்கு ஸ்கூல் கிளம்பி போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் வந்து தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான் என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சது அதுக்கப்புறம் இப்படி எல்லா எக்ஸாமும் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தேன் அன்றைக்கே செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுவேன் ஃபுல்லாக பண்ணி பார்த்துட்டு இந்த ரேஞ்சில் நம்ம இருக்கோம் இந்த ரேஞ்சில் நம்ம இருக்கோம் நான் குரூப் பண்ண கிளியர் ஆகலை அப்படின்னு ஒன்றையும் நான் சொன்னேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாம் எது வந்தாலும் இனிமேல் நான் க்ளியர் பண்ணுவேன் அப்படின்ட்டு அடுத்து பார்த்தா சென்னையில் இருந்தேன் அப்போ ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகி பிப்வரியில் சென்னையிலேருந்து கரூருக்கு வந்தேன் கரூருக்கு வந்துட்டு ஒன் மந்த் தான் எனக்கு படிக்கவே டைம் கிடச்சிது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நியர்லி அவ்வளோ தான் படிக்கவே டைம் கிடைச்சது ஜிஎஸ் வந்து ஒரு வாரத்தை கூட சுத்தமாகவே தொடல மேக்ஸ் ஃபார்முலா மட்டும் தான் பார்த்தேன் ஃபுல்லாக சப்ஜெக்ட் பார்ட் மட்டும்தான் பார்த்தேன் ஆனால் ஹியூஜ் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது என்னோடய அப்பா அம்மா படித்தேன் கிளியர் பண்ணேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து ஹியூஜ் கிரெடிட் கோஸ் டு சுரேஷ் ஐஎஸ் அகாடமி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு இங்கே வந்ததே டிஎன்பிஎஸ்சின்னு படிக்க ஆரம்பித்ததே கனிமுருகன் சார் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் சுரேஷ் சார் அவர்களின் மோட்டிவேஷன் டாக் தான் எப்பயுமே கேட்பேன் நமக்கு தேவை ஒரு சீட் அப்படின்ற எல்லோரும் சொல்கிற அந்த வாசகம் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரோக்ராமுக்கு இவங்க சொன்னதாதான் நிறையா மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்க மினிமம் ஒரு ஆறாவது அட்டெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே தூத்துக்குடியில் எட்டு அட்டென்ட் பண்ணேன் அங்கே கோயம்புத்தூரில் ஒரு கைடன்ஸ் கிளாஸு அங்கே திரு சுகேஷ் சார் அவர்களும் வந்திருந்தாங்க கனி திரு கனிமுருகன் சார் அவர்களும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாவேந்தன் சார் அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நிறையா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா பேனல்லாம் உட்கார வச்சாங்க அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சுத்தமாக ஸ்டேஜ் ஃபியரே போயிடுச்சு அதனால் தான் அங்கே போய் இந்தளவுக்கு நான் நல்ல கிளியர் பண்ண முடிஞ்சி அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு தேங்க்ஸ் என்னென்னா ஆதிப்பிராசக்தியில் என்னோடய கோஆர்டினேட்டர்ஸ் திரு ரவி சார் அவர்களுக்கும் திரு சசிரேகா மேம் அவர்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் என்னோடய நாலு வருஷம் கடைசியில் கூடவே ட்ராவல் பண்ணது பிரியா அவங்களும் இப்போ ஹெச்ஓவாக இருக்காங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யூஜி ஃப்ரெண்ட்ஸ் என எனக்கு வாட்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அவ்வளோ ஃபுல் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தாங்க யாருமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே கிண்டல் பண்ணுவாங்க ஜஸ்ட்டு பட் ஆனால் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க எப்போயுமே நேம்ஸை மென்ஷன் பண்ண முடியாது பட் இருந்தாலும் அவினேஷ் கமல் இது மாதிரி நிறையா பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்பப்படுறேன் அதுக்கப்புறம் பிஜி ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் இருக்காங்க எல்லோரும் பிஜி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாேருமே ஹியூஜ் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தாங்க தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் IAS Academyமி பெற்றීන් முகවing